மாவட்ட அளவில் நடைபெற்ற பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். கோவையில் வழக்கறிஞர் ஒருவரை மிரட்டி பணம் பறிக்கப்பட்ட சம்பவத்தில் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கோவையைச் சேர்ந்த 61 வயது வழக்கறிஞர் ஒருவர் மாநகர ஆணையர் அலுவலகத்தில் அளித்த புகார் மனுவில் பணி நிமித்தமாக சாலையில் சென்று கொண்டிருந்த போது தன்னை காரில் கடத்திச் சென்று 60,000 ரூபாய் பணத்தை மர்ம நபர்கள் பறித்ததாக தெரிவித்துள்ளார். மேலும் தன்னை நிர்வாணப்படுத்தி அப்பணத்தை சமூக வலைதளங்களில் வெளியிடுவதாக மிரட்டுவதாகவும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் புகார் மனுவில் கூறியுள்ளார். கோவை கார் சிலிண்டர் வெடிப்பு சம்பவத்தில் ஜமேஷ் ஷாமுபின் பல்வேறு செல்போன்களை சிம் கார்டுகளை பயன்படுத்தி போலி பெயர்களில் வெடிப்பொருட்களை வாங்கியதும் போலீஸ் மற்றும் என்ஐஏ விசாரணையில் தெரியவந்துள்ளது. சம்பவம் நடைபெறுவதற்கு முன்பு பதிவான அனைத்து செல்போன் எண்களும் விவரங்களும் சேகரிக்கப்பட்டுள்ளன. இந்த செல்போன் எண்களின் உரிமையாளர்கள் விவரம் குறித்தும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. சம்பவம் நடைபெற்ற இடத்தில் உள்ள சிசிடிவி மற்றும் ஜமேஷா முபின் வீடு அருகே உள்ள சிசிடிவி கேமராக்களில் பதிவான காட்சிகள் அடங்கிய ஹார்ட் டிஸ்க்குகளை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சிவகங்கை ஊராட்சி ஒன்றியத்தில் திமுக சேர்மனின் கணவர் அரசு அலுவலர்களை மிரட்டுவதாக புகார் தெரிவித்து அலுவலகத்திலிருந்து அதிகாரிகள் வெளியேறியுள்ளனர். சிவகங்கை ஊராட்சி ஒன்றிய திமுக சேர்மனாக மஞ்சுளா பாலச்சந்தர் என்பவர் பதவி வகித்து வருகிறார். இந்நிலையில் ஊராட்சி ஒன்றியத்தில் 24 ஒப்பந்த பணிகளுக்கு சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒப்பந்த புள்ளி வழங்க இருந்தது. அப்போது அரசு அதிகாரிகளை ஒப்பந்த புள்ளி வழங்கக்கூடாது என கூறி திமுக சேர்மனின் கணவர் அடித்ததாகவும் மிரட்டல் விடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் கோபமடைந்த அரசு ஊழியர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அலுவலகத்திலிருந்து வெளியேறினர். இதனிடையே திமுக சேர்மனின் கணவர் அதிகாரிகளை தாக்கியதை கண்டித்து ஊராட்சி ஒன்றிய ஊழியர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் அரசு பேருந்துக்குள் மழைநீர் ஒழுகியதால் பயணிகள் குடைபிடித்தபடி பயணம் செய்தனர். வாணியம்பாடியிலிருந்து ஆலங்காயம் செல்லும் 29 என்ற எண் கொண்ட அரசு பேருந்தில்தான் இந்த அவலம் அரங்கேறியுள்ளது. பேருந்தின் மேற்கூரை பழுது குறித்து நடத்துனரிடம் ஏற்கனவே புகார் தெரிவித்தும் இதுவரை அதனை சரி செய்ய எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர். பொதுமக்களின் சிரமத்தை உணர்ந்து பேருந்துகளை சீரமைக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அருப்புக்கோட்டை மானாமதுரை வழியாக இயக்கப்படும் எர்ணாகுளம் வேளாங்கண்ணி வாராந்திர சிறப்பு கட்டண ரயில் சேவை மேலும் 1 மாதத்திற்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. நவம்பர் வரை இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது டிசம்பர் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. இந்த ரயில் எர்ணாகுளத்திலிருந்து நவம்பர் 19 முதல் டிசம்பர் 31 வரை சனிக்கிழமைகளில் மதியம் 12:35 புறப்பட்டு மறுநாள் அதிகாலை 5:45 வேளாங்கண்ணி சென்று சேரும். மறுமார்க்கத்தில் வேளாங்கண்ணியிலிருந்து நவம்பர் 20 முதல் ஜனவரி 1 வரை ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 6:35 புறப்பட்டு மறுநாள் மதியம் 12 எர்ணாகுளம் சென்று சேரும். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே வீட்டின் மேல் மாடியில் இருந்த நாயை சிறுத்தை ஒன்று கவ்வி சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. வெஸ்டோடா பகுதியில் செய்தியாளர் ஒருவர் தனது வீட்டில் ஹஸ்கி என்று அழைக்கப்படும் உயரக நாயை வளர்த்தி வந்துள்ளார். நேற்றிரவு அப்பகுதிக்கு வந்த சிறுத்தை மேல் மாடியில் இருந்த அந்த ஹஸ்கி ரக நாயை கவ்வி சென்றது. இந்த காட்சிகள் அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. இதனால் இப்பகுதியில் வசித்து வரும் பொதுமக்கள் பெரும் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். மதுரை பாலமேடு அருகே மது அருந்த பணம் தராத ஆத்திரத்தில் தந்தையை அடித்தே கொலை செய்த மகனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கோடாங்கிப்பட்டியில் தமிழ்நாடு மின்வாரிய ஊழியராக பணியாற்றி ஓய்வு பெற்ற நிலையில் மனைவி மற்றும் மகனுடன் குமார் கோஸ் என்பவர் வசித்து வந்தார். இந்த நிலையில் அவரது மகன் சரவணகுமார் மது அருந்த பணம் கேட்டு தந்தையிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு
ஆத்திரத்தில் இரும்பு கம்பியால் சரமாரியாக தந்தையை தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பியுள்ளார். பலத்த காயமடைந்த தந்தை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலத்தில் பிரதான சாலையில் ஆறு போல ஓடும் சாக்கடை நீரால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்காளாகினர். சேலம் மாநகராட்சியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பல்வேறு பணிகள் தொடங்கப்பட்டு அமை வேகத்தில் நடைபெற்று வருகிறது. இதனால் ஆங்காங்கே சாக்கடைகள் தூர்வாரப்படாமல் கழிவு நீரால் பொதுமக்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். புதிய பேருந்து நிலையத்திலிருந்து அழகாபுரம் செல்லும் பிரதான சாலையில் சாக்கடை நீர் சாலையில் ஆறு போல பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் அவ்வழியே பள்ளி, மருத்துவமனை மற்றும் தொழில் நிறுவனங்களுக்கு செல்லும் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். ராமநாதபுரத்தில் குடியிருப்பு பகுதியில் 20 நாட்களாக தேங்கி நிற்கும் கழிவு நீரை அகற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நகரின் மையப்பகுதியில் உள்ள இளங்கோவடிகள் தெருவில் பாதாள சாக்கடை உடைந்து கடந்த 20 நாட்களுக்கு மேலாக கழிவு நீர் அனைத்தும் சாலையில் குளம் போல் தேங்கி நிற்கிறது. இதுகுறித்து அதிகாரிகளிடம் புகார் அளித்தால் அவ்வப்போது ஏமாற்றும் வேலையாக கழிவுநீர் லாரியை கொண்டு வந்து மோட்டார் வைத்து பம்ப் செய்துவிட்டு செல்கின்றனர். எனவே நிரந்தர தீர்வாக பாதாள சாக்கடை உடைப்பை சரி செய்து கழிவுநீர் வெளியேறாதபடி செய்து தர வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கடுமையான ஆவின் பால் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அறந்தாங்கி தொகுதிக்குட்பட்ட மணமேல்குடி, கோட்டைப்பட்டினம், அம்மாபட்டினம், மீமிசல் போன்ற பகுதியில் ஆவின் பால் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. குறித்த நேரத்தில் பால் கிடைப்பது இல்லை என்றும் தனியார் நிறுவனத்தின் பால் அனைத்தும் இடங்களிலும் கிடைக்கும் போது திமுக ஆட்சியில் குழந்தைகளுக்கு ஆவின் பால் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதே நிலைமை தொடர்ந்தால் கிழக்கு கடற்கரை சாலையில் மிகப்பெரிய போராட்டம் வெடிக்கும் என்று பொதுமக்கள் எச்சரித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் வீசி வரும் பலத்த காற்று மற்றும் கனமழையால் 2000 நாட்டுப்படகு மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. புன்னக்காயல், அமளி நகர், காயல்பட்டினம் போன்ற பகுதிகளில் சுமார் 350 விசைப்படகுகள் மூலம் 2000 நாட்டுப்படகுகள் மூலம் மீனவர்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் பலத்த காற்று காரணமாக 65 விசைப்படகுகளும் 300 நாட்டுப்படகுகள் மட்டுமே கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றன. திருச்செந்தூர், அமளி நகர், காயல்பட்டினம் போன்ற பகுதிகளில் நாட்டுப்படகு மீனவர்கள் இன்று கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்லவில்லை.